ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில இன்ட்ரெஸ்டிங் சாஃப்ட்வேர் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம், அதாவது சீக்வல் ஜாவா. உங்களுக்கு தெரியும், சீக்வல் ஸ்ட்ரக்சர் குவரி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ரெண்டுத்தில் வந்து எது ஓல்டர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ஆரம்பிக்கும் போது எனக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, ரெண்டுமே சிமிலராக இருக்குமா இல்லை ஜாவா வந்து ஓல்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, சீக்வல் வந்து 20 இயர்ஸ் ஓல்டர் தென் ஜாவா. சீக்வல் தாங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து ஜாவா வந்திருக்கு. சீக்வல் பார்த்தீங்கன்னா 1970s வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, குவரி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் த்ரெட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் குவரி லாங்குவேஜ் சீக்வலில் வந்து 1970s வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது 20 இயர்ஸ் பிஃபோர் தென் ஜாவா. வேற ஜாவா பார்த்தீங்கன்னா 1995 தான் உருவாக்கியிருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டூலாக இருக்கலாம் இல்லை வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஸோ வந்து உருவாக்குறதுக்கு ஜாவா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க 1995. ஸோ இந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, சீக்வல் ரொம்ப ரொம்ப ஓல்டுங்க. சீக்வல் ஓல்டாக இருந்தாலும் அதை யாரும் விடலை. இப்போவும் பார்த்தீங்கன்னா வைட்லி யூஸ்ட் லாங்குவேஜ் வந்து, நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து சீக்வல் யூஸ் பண்ணுறாங்க டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், 1986 பார்த்தீங்கன்னா சீக்வல் வந்து ஆன்சி ஸ்டாண்டர்டாக மாறிச்சு, அதாவது கோ டு லாங்குவேஜ் ஃபார் டேட்டாபேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸில் கொண்டு வந்தாங்க 1986. 1990s வந்து உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊப்ஸ் கான்செப்டை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சீக்வலும் ஜாவாவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்குது. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மைசீக்வல், போஸ்ட்கிரஸ், ஆரக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சீக்வலுக்கு ரெண்டு எக்ஸ்டென்ஷனும் கொண்டு வந்தாங்க, அதாவது டிசீக்வல் அப்புறம் பிஎல்சீக்வல்னு சொல்லி. பிஎல்சிக்கல் வந்து ஆரக்கிள்லையும், டிசிக்கல் வந்து மைக்ரோசாஃப்ட்லையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு இந்த ஃபேக்டை வந்து படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப ஓல்டான லாங்குவேஜ் பட் ஸ்டில் லாங் லாஸ்டிங் இம்பாக்ட் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து ரெண்டு லாங்குவேஜும் கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, சீக்வல் தான் 1970s உருவாக்கப்பட்டது, 20 இயர்ஸ் ஓல்டர் தென் ஜாவா. உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சில விஷயங்களை நான் வந்து டைட்டில் கார்டில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பை பாய்.